ஒருத்தவங்க பேராக கூப்பிடும் போது அடுத்து நம்மளான்னு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. என் பேர் ஆண்டனி. ஒரு 12 வருஷமாக சினிமாவுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெண்ணிலா கபடிக்குழு, களவாணி, நெடுஞ்சாலை இந்த படங்கள்லாம் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா கபடிக்குள்ள ஒர்க் பண்ணும்போது தான் லீன் சார் எனக்கு பழக்கம். அப்போருந்து அவர் எந்தெந்த படம் ஒர்க் பண்ணுறாரு என்னன்னு கேட்டு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நல்ல மனிதர், நல்ல படம் பண்ணுவார்னு தெரியும். அப்போ அடிக்கடி பார்க்கும்போதெல்லாம், சார் எனக்கு ஒரு காமெடி ஒன்று பண்ணி காமிக்கிறேன் சார், ஆ பண்ணுப்பா அப்படிம்பாரு. நம்ம ரொம்ப நேரம் பண்ணுவோம், சரிப்பா ஓகேப்பா, இந்த வேலை கிளம்பிட்டு போம்பாரு. அதுக்கப்புறம் வேறு ஒன்று பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் சார், இந்த கேரக்டர் பண்ணி காமிக்கிறேன் சார், ஆ சரிப்பா இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இது மாதிரி விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னா பயங்கர சந்தோஷம். சார் இந்த படத்தில் ஏதாவது ஒரு நல்ல ரோல் கொடுங்க சார், அதுக்கப்புறம் எப்படியாவது அடுத்த வேறு பெரிய இடத்துக்கு வரதுக்கு மாதிரி இருக்கணும் சார் சொல்கிறேன், இப்போ ஒரு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு வர சொன்னார். அப்புறம் நேரில் பார்த்தேன், அப்புறம் சொன்னார் ஓகே ஆயிடுச்சுப்பா படம், அடுத்த மாதத்துல ஷூட் போகிற மாதிரி இருக்கும், இது மாதிரி நீ தான் ஹீரோவாக நடிக்கிறாருண்ணா, லீட் ரோல் பண்ணுறனாரு. புரியல சார், இல்லைப்பா நீ தான் இப்போ ஹீரோவாக பண்ணுறனாரு. அப்படி ஒரு அந்த நேரம் வந்து ஒரு பயங்கரதாக இருந்தது. ஏன்னா இந்த 12 வருஷமாக ஒவ்வொரு கம்பெனியாக போவோம், போய் ஃபோட்டோ கொடுப்போம், ஃபோட்டோ வாங்குவாங்க, வாங்கு என்னவே எது எது வாங்கணும்னு பின்னால் எழுதிடுவாங்க, பெரம்பூர் கழனி கும்பல் போப்பா கூப்பிடுவாங்க, அப்புறம் வாப்பா அப்படின்னு அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். அது என்னென்னா இப்போ டைரக்டர் போய் அண்ணனை சொல்லும்போது அவங்க வந்து யார் சார் பண்ணுறா அப்படின்னு கேட்டோன்னே நம்மளை மொதல் ஏற்றுக்கணும். அப்போ விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட போய் சொல்லியிருக்காரு, இது மாதிரி பங்கு அவனை தான் பண்ணலாம், அவனை தான் பண்ண வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஓகே சார், சூப்பர் சார், நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் அங்கே போய் தங்கியிருந்தேன் ஒரு ஒரு வருஷம் தெனியில். அந்த ஒரு வருஷமும் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா செலவுக்கு சர்வையல் பிரச்சனை அவனுக்கு இல்லாமல் இருக்கணும் ஃபேமிலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாதம் 10,000 கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு படம் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் ஆகிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இப்போ நம்ம சினிமா கம்பெனி நிறையா போய் ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த செட்டப் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பயங்கரதாக இருக்கும். இப்படி இருந்துட்டு சரி இவங்க படம் பண்ணுறாங்கன்ட்டு தேனியில் கொண்டு போய் வீடு எடுத்து தங்கிட்டாங்க. தங்கிட்டு அப்புறம் டைரக்டர் காலைல அப்புறம் என்ன சொல்லுவார்னா, காலைல வாங்க எந்திரிச்சு மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு பருப்பெலாம் வாங்கிட்டு வந்துடும், என்னடா படம் எடுக்கிறேன் கூப்பிட்டு வந்துட்டு காய்கறி பருப்பெலாம் வாங்கிட்டு வரலான்றாங்க, சமைப்போம் அப்படின்னு சமைப்பாங்க. அப்புறம் சரி வாங்க இன்னைக்கு போய் பாய் தலைகாணி வாங்கிட்டு வந்துடுவோம், நைட்டு தூங்கணும்ல அப்படின்னு. சரி சார் போகலாம் சார். ஒரு டவுட்டாகவே இருந்து, எப்படி அதெல்லாம் படம் பண்ணுவாங்களா இல்லை என்ன புரியல, நம்ம இவ்வளோ தெரியாமல் வந்து மாட்டிட்டோமா, பாய் வாங்கலாம் தலைகாணி வாங்கலான்றாங்க. அப்புறம் ஏதாவது அந்த ஆஃபீஸில் அரிசி கழுவாங்க, அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி பக்கெட்டில் வச்சுக்கிட்டு மாடு எங்கேயா இருங்க பார்த்து ஊற்றிட்டு வாங்க பாரு, மாடு எங்கே சரி இந்த அம்மா அங்கே ஒரு இடத்துல பார்த்து வந்துட்டு அப்புறம் அந்த மாடு வளர்க்குற இடத்துல போய் ஊற்றிட்டு வருவோம். அப்புறம் வீட்டு வாசலில் அங்கனுக்குள்ளே ஒரு பச்சை மிளகா, கீரை, கருவேப்பிலை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பார். புரியலை. அப்புறம் நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி பசங்களோட வெளியில் பேசும்போது, டேய் என்னடா அப்படி ஒரு தெரியாமல் வந்து மாட்டிட்டேன் மச்சான், வேறு தான் கம்பெனியில் கேரக்டர் இருந்தால் சொல்கிறா டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஒரு இதில் இருந்தேன். ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. அப்புறமேட்டு படம் ஆரம்பித்து பண்ணுற வரையும் கூட சின்ன சின்னது தயக்கங்கள் இருந்தது. படமாக முடிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நிறையா பேர் வந்து, உண்மையிலே நீ உனக்கு தெரியாத பார்ப்பே இந்த படம் வரும்போது தான் உனக்கு தெரியும் அவர் அது நான். ஏன்னா ஐயாவோட இசையானி இளையராஜா ஐயா சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி கலைவாணி ஐயாவோட இசையில் நடித்தது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த 3 பேரோட ஸ்பீச்சையும் கேட்டுட்டு மறுபடியும் வீட்டில் போட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா அண்ணன் விஜய் சேதுபதி பேசுகிறதும், லெடின் பாரதி சார் பேசுகிறதும், ஐயா அவர்கள் பேசுகிறது, இந்த 3 பேர்த்தோட ஸ்பீச்சை கேட்டோன்னா ஒரு பயங்கர அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஜகத்குரு, ஜாக்கி, வாசுதேவ் இந்த மாதிரி நிறையா இருக்காங்க, அவங்களெல்லாம் விட இவங்களோட ஸ்பீச் வந்து அப்படியே நம்மளை அட்ராக்ட் பண்ணி ஒரு மாதிரி கவர்ந்து இழுத்துருவாங்க. ஒரு இல்லை இதுக்கு இது காமெடிக்காக சொல்ல, அது சீரியஸாக ஒரு எனக்கு அது ரொம்ப அந்த அவங்களோட பேச்சை கேட்டால் ஒரு எனர்ஜி வரும். இப்போ இன்னும் உட்காந்துருப்போம், அவங்க வந்தோன்னே ஒரு பயங்கர எனர்ஜியாக இருக்கும், ஓகேடா இப்போ நம்ம பண்ணிடலாம்டா அப்படின்னு. அதில் இந்த படத்தில் வந்து நிறையா புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சினிமாவுக்கு இப்போ பார்த்துட்டே இருப்போம், கேமரா இங்கிட்ட வருது வச்சு இங்கிட்ட வருது நல்லா பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ இப்போ அங்கே இருக்கவங்கலாம் எப்படின்னா யதார்த்தமாக ஊரில் இருக்கவங்க. இதில் வந்து புதுமையான கேரக்டர் நிறையா, கேத்தரை, வனகாளி, கிறுக்கு கிளவி, மூக்கையா, இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் புதுசாக இருக்கும். என்னோடது வந்து ரங்கசாமின்ற கதாபாத்திரம். அதில் வந்து அவங்க சாரோட அவங்க அப்பாவோட லைஃபு அந்த வந்து நம்ம மேலே வச்சு படமாக வாய்ப்பு கொடுத்து ஒரு பெரிய சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 6 அவார்டு வாங்கியிருக்கு இந்த படம். நானும் இந்த படத்தை அவரோடு எதிர்பார்த்துக்கிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு முதல் படம், நம்ம சுமாராக சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணதெல்லாம் சேர்ந்து இவங்கள்லாம் நான் பண்ணதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல படம் அமையும், அதை நான் அமைச்சுக்கேன்ற நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் நன்றி. உங்களோட வாழ்த்துக்களை படத்தை பார்த்து தெரிவிக்கணும். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இயக்குனர்.